இன்னைக்கு திக்கற்றவர்களாகிய நமக்கு நம்முடைய ஜபத்தை ஆண்டவரே கேட்கிறீங்களானே தெரிய மாட்டேன் ஆண்டவரே. உலக மக்கள் நம்மை அலட்சியம் பண்ணலாம், ஆனா திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் எனக்கு எதிராக இப்படி எழுப்பிட்டாங்களே, ஏன்னா என்னை காட்டி கொடுக்கிறாங்களே, தேவையில்லாம என்ன பழி சுமத்துறாங்களே. நீங்கள் துயரத்தோடு இருக்கின்றீர்களா? துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றீர்களா? வியாகுலத்தோடு இருக்கின்றீர்களா? எப்பொழுது விடுதலை என்று காத்து கொண்டிருக்கின்றீர்களா? அலட்சியம் பண்ணப்பட்டு ஆண்டவரே எனக்கு எப்பொழுது ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்கும், என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க ஒரு வியாகுலத்தோடு இருப்பீர்களானால் இன்று நம்முடைய காலமாய் இருக்கின்றது. ஏதோ நான் ஒரு ஜோசியக்காரனை போல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ல வரவில்லை. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், வேத வசனத்தை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். நம்ம போல தாங்க துக்கத்திலும் துயரத்திலும் மூழ்கி கிடந்தாரு தாவீது. 102 சங்கீதத்தை நீங்கள் படிப்பதற்கு முன்பதாக மேல ஒரு குறிப்பு வச்சிருப்பாங்க, அந்த குறிப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்படுகின்ற குறிப்பு தான், துக்கத்திலே துயரத்திலே மூழ்கி கிடந்து வியாகுலத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற தாவீது. அந்த சங்கீதம் அதுல 11 படிச்சோம்னா இன்னைக்கு நாம எந்த நிலைமைய போயிட்டு இருக்கோமோ அதே போலதான் இருக்கும். ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்க, என்னக்கு எதிராக இப்படி எழுப்பிட்டாங்களே, ஏன்னா என்னை காட்டி கொடுக்கிறாங்களே, தேவையில்லாம என்ன பழி சுமத்துறார்களே, இப்படியெல்லாம் சொல்லப்படக்கூடிய வசனங்களை தாண்டி வரும்பொழுது 12 ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். 13 பார்க்கும்போது நான் சொன்ன அந்த நல்ல நேரம் இதுவா இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அந்த 13 நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயை செய்யும் காலமும் நேரமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் 15 கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று சொல்லி, 16 திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லி, அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலம் அந்த நேரம் வந்தது என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.